வெல்கம் டு ஸ்பெட்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்ணூர் அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்ணூர் அப்டேட் தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் மூணுமே பண்ணிடுங்க. ஸோ கண்ணூர் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு 10 பேர் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 10 பேர் செட் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லூட்டினோ பீச் தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பாக்ஸ் மாட்டியாச்சு. ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் பாக்ஸ் மாட்டாமல் வச்சுருக்கோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறக்கு வெளியே வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கும் பாக்ஸ் மாட்டிடுவோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு தெரியுதா, 10 பேருக்கும் பாக்ஸ் செட் பண்ணியிருப்போம். இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்று, இது ரெண்டுக்கு மட்டும்தான் பாக்ஸ் செட் பண்ணாமல் இருப்போம். ஸோ கண்ணூர் சிக்ஸ் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் கண்ணூரோட ப்ரீடிங் போட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கண்ணூர் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 இயர் ஆயிரும் ஸ்மால் கண்ணூர் ப்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்மால் கண்ணூர் ப்ரீட் பண்ணும்போது 1 இயருக்கு நீங்கள் வந்து டைம் ஓகேனா ஸ்மால் கண்ணூர் ப்ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஸ்மால் கண்ணூரில் நிறைய மியூட்டேஷன் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக் கண்ணூர், அதாவது மெரூன் டைல் கண்ணூர் அப்படிம்பாங்க. ஸோ இது ப்ரீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 7 மாதம் வரைக்கும் டைம் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி நான் வாங்கும்போதே 3 மாதம் சிக்கில் தான் நான் வாங்கினேன். ஸோ சிக்கு ஹோல்டு பண்ணி டிஎன்ஏ போட்டு பேர் செட் பண்ணி பேருக்கு நல்லா பாண்டு கொடுத்து அதுக்கப்புறம் பாக்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் நான் ப்ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ பாக்ஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வரைக்கும் பாக்ஸில் உட்காரவே இல்லை. ஜஸ்ட்டு ஃபுல்லாக போயிட்டு தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாக்ஸ் ஃபுல்லையே இப்போ உட்கார ஆரம்பிச்சிது. ஸோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் நான் வச்சேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய நெஸ்டிங் மெட்டீரியல் நான் போட்டிருந்தேன், மரத்தூவல். ஸோ மரத்தூவல்லாம் போட்டிருந்தேன். அந்த மரத்தூவலெல்லாம் ஃபுல்லும் தள்ளி விட்டுட்டு அது குழி மாதிரி பறித்து தான் உட்காந்துச்சு. ஸோ மரத்தூவல் வந்து நான் நிறைய போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்த்திட்ட கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மரத்தூவல் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் அப்படின்னாங்க. ஸோ நான் கம்மியாக தான் போட்டேன். கம்மியாக போட்டதுக்கப்புறம் அது நல்லா தோண்டி எக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 எக் வச்சாங்க. ஸோ ப்ரீடிங் 5 எக் வச்சதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அது நல்லா அடையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து நான் செக் பண்ணும்போது எல்லாமே கருவாயிருந்துச்சு. ஸோ கருவாகிறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து தான் நான் செக் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்பவே சென்சிட்டிவ். நம்ம பார்த்திங்கன்னா டச் பண்ணும்போதே அதுக்குள்ளே ஏதோ பயந்துட்டு அது நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு குச்சியை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த பேர்ட்ஸை வந்து பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்ஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த முட்டையெல்லாம் கருவாயிச்சான் செக் பண்ணணும். நீங்கள் இப்படியே வச்சு செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எட்டி எட்டி மிதிச்சிட்டே இருக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து எக் டேமேஜ் ஆயிரும், சிக்ஸ் வந்து இறக்குறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ குச்சியை வச்சு உள்ளே இருக்க ஃபீமேல், அடையில் இருக்கிற ஃபீமேலை தள்ளி விட்டுருங்க. ஸோ அதை தள்ளி விட்டிங்கன்னா ஃபீமேல் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சிக்ஸையும் பார்த்துடலாம், எக்கு கருவாயிச்சாலும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தேடு. ஸோ இப்படி தள்ளி விட்டிங்கன்னா ஃபீமேல் வெளியே போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீமேல் எல்லாம் வெளியே போயிடுச்சு, மேலும் ரெண்டுமே வெளியே போயிடுச்சு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து உட்காந்து அடையில் இருக்கும். இதோட ப்ரீடிங் மெத்தேடு, அந்த ப்ரீடிங் டிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், எப்படி ப்ரீடிங் பண்ணலான்னு. ஸோ அதை வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். மேலே ஐகான்லேயே வரும். ஸோ போய் பாருங்கள். ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே வெளியே வந்துட்டாங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்கு முன்னாடியே இருக்கும். சார் நம்ம அவங்களோட சிக்ஸை ஏதாவது எடுத்துருவோமா, அந்த மாதிரி சிக்ஸ் ஏதாவது பண்ணிடுவோன்னு ஒரு பயத்துலேயே அது முன்னாடியே நிற்கிது. ஸோ எத்தனை சிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 எக் வச்சாங்க டோட்டலாக எனக்கு. ஸோ 5 எக்கில் 5 கருவாயிருச்சு. நான் பண்ண சின்ன மிஸ்டேக், நான் சொன்னல இந்த மாதிரி குச்சி வச்சு நான் இது பண்ணாமல் ஜஸ்ட் நான் கைவிடும்போது அதை அட்டாக் பண்ண ஆரம்பித்து 2 எக் டேமேஜ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கருவாகவும் சிக்ஸ் வரும்னு ஒரு நம்பிக்கையில் நான் உள்ளே தான் வச்சுருந்தேன். பட் அது ரெண்டுமே வரல, மொத்தமாக 3 சிக்கு பொறிஞ்சுது. ஸோ ஒன்றுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சிக் போல். ஸோ நல்லா ஃபீடிங் கொடுத்து ஹெல்த்தியாக இருக்காங்க. ரெண்டாவது இங்கே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் சிக்கு. இவங்க பார்த்திங்கன்னா ஃபீடிங் கொடுத்துட்ருக்காங்க, பட் ரொம்ப ஹெல்த்தியாகலாம் இல்லை. இப்போ தான் ஃபீடிங் கொடுத்துட்ருக்காங்க போல். ஸோ ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸில் தான் இருக்காங்க. ஸோ ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். இனி கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனோடனே ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் சேல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கு. ஸோ இதுக்கு நல்லாவே ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸாக நான் சேல் பண்ணுறேன். இது வந்து மெரூன் டைல் தான். ஸோ உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், கால் பண்ணி கேளுங்க. ஸோ சிக்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2-200. ப்ரைஸ் இப்போயே சொல்ல 2-200. ஸோ இது வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணுவீங்களா இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணி தந்துட்டுருக்கேன். ஏன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸை வந்து நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியாது. ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறது கிடையாது. கோயம்புத்தூர் இருந்த ஆளுகளுக்கு நான் டேரெக்டாக விசிட் பண்ணி ஃபார்ம் விசிட் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் டேரெக்டாக கொண்டு வந்து கூட கொடுப்பேன். ஸோ ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸு இல்லை மூணுமே லாட்டாக எடுக்கிறனாலும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து பீஸ் வந்து 2200 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் சிக்ஸு.
நல்ல ஹெல்த்தியாக ஃபீட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது ஃபெதர்ஸ் எல்லாம் உழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களுக்கும் மார்க்கிங்லாம் பார்த்துட்டு என்ன ரேட் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன மியூட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும், ஏன்னா சில நேரங்களில் ரெண்டு மெரூன் டெயின்லேயும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மியூட்டேஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து மெரூன் டெயில் வந்து ஒன்று மெரூன் டெயில், இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில ஃபெதர்ஸ் மார்க்கிங் இப்போ தான் உழுகிறது. ஸோ பார்த்துட்டு தான் நான் சேல் பண்ணுவேன். ஸோ பீஸ் மெரூன் டெயிலாக இருந்துச்சுன்னா பீஸ் வந்து 2200 சிக்கோட ரேட்டு கொடுக்குறேன். ஸோ பேர் ஆக்கி டிஎன்ஏ போட்டோன்னா ரேட் வந்து 8000லேருந்து 6லேருந்து 8க்குள்ளே வரும். ஸோ மார்க்கெட் ரேட் என்ன எனக்கு தெரில. ஸோ வெளியே விசாரிச்சுட்டு வெளியே கேட்டுட்டு தான் சொல்கிறோம், ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மார்க்கெட் ரேட் போகுது, அதனால் வெளியே விசாரிச்சுட்டு தான் சொல்லுவேன். ஸோ டிஎன்ஏ போட்டு நான் சேல் பண்ண போகிறது கிடையாது, நான் ஹேண்ட் ஃபீலிங் சிக்ஸ்லேயே சேல் பண்ணிடுவேன். உங்களுக்கு யாராச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா டைரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், ஐ மீன் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.